ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நானி டெய்லர்ஸ். ப்ராடக்ட் டிசைன்க்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபேப்ரிக் லூப் போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். டூ இல்லை த்ரீ பீட்ஸ் கிடையில கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்த லைன் வந்து நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து நான் அரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றை கட் பண்ணிவிட்டு அதே அளவு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது வந்து பிசில் இல்லாமல் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். போடுறது வந்து ஒரே லைனில் வர்றது மாதிரிக்கு, வெளியில் வர்றது மாதிரிக்கு போட்டுறாதீங்க. ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு நம்ம பால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு அரை இஞ்சு தள்ளி ஒரு ஸ்டோன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதிலேருந்து ஒரு அரை இஞ்சு, அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 1.5 இஞ்சுக்கு ஒன்று, திரும்ப ஒரு 1.5 இஞ்சுக்கு. இதில் வந்து நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனு ஃபேப்ரிக்கில் போட்டு ஸ்டோன் போட்டுட்டு ஸ்டோன் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த ஷார்ப் பகுதி இருக்குல்லையே அதில் நீடில் எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன், நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு போட்டுக்கலாம். ஷார்ட் பகுதியில் வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சுகர் பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். இப்போ நான் கிரீன் கலர் சுகர் பீடும் ஒரு கட் பீட்ஸும் எடுத்திருக்கேன் கோல்டு கலரில்.
நாட் போடுறதுக்கு வந்து த்ரெட் அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சிட்டுக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த லூப்புக்குள்ளே வந்து த்ரெட்டை கொண்டு வந்துக்கணும். இந்த மாதிரி ரெண்டு நாட் போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும். போட்ட மாதிரியே இதுலேயும் போட்டுக்கலாம். அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இங்கே வந்து ரவுண்ட் ஷேப்பில் கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இல்லை ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நீடி நம்பர் 10 எடுத்திருக்கேன். த்ரெட் வந்து நான் சிங்கிள் த்ரெட் எடுத்திருக்கேன், சேம் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஏதோ சுற்றிலும் நம்ம வந்து ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நம்ம நெக்குக்கு போட்ட மாதிரியே ஸ்லீவுக்கும் போட்டிருக்கோம். ஸ்லீவ் போட்டுட்டு அங்கங்கே அந்த மாதிரி ஸ்டோன் போட்டுக்கலாம். பிறகு அந்த சைட் போட்டுட்டு இந்த ஸ்டோன் போட்ட இடத்துலையே திரும்ப இதுலேயும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோனை சுற்றிலும் நம்ம வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். நம்ம நெக்குக்கு எப்படி போட்டுக்கோ அதே மாதிரி போட்டுட்டு அங்கங்கே ஸ்டோன் போட்டிருக்கேன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.